குட் மார்னிங் டென்த் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டென்த் மேக்ஸ் கிளாஸில் எக்ஸசைஸ் ஃபோர் பாயிண்ட் த்ரீல ஃபஸ்ட்டு த்ரீ சம்ஸ் பார்த்தோம் இப்போ ஃபோர்த்து சம் பார்க்கலாம் ஓகேங்களா டபுள்யூ எக்ஸ் ஒய் இஜெட் என்ற செவ்வகத்தில் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யூஜெட் எக்ஸ் ப்ளஸ் ஒய்இஜெட் ஈக்குவல் டு செவன்டீன் ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா இது ஏன்னு வச்சுட்டீங்கன்னா பி ஏ ப்ளஸ் பி செவன்டீன் சென்டிமீட்டர் மற்றும் எக்ஸிஜெட்ஸ் அந்த டயகனால்ஸ் xz plus ப்ளஸ்ஸு ஒய் ஜெட் இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா சி அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது ரெண்டையும் என்னென்னு வச்சுக்கோங்க இதுவும் சி தான் இது ஈக்குவல் லென்த் தகனவுமே செவ்வகத்தில் மூளைவட்டங்கள் செம்மாக இருக்கும் அதனால் அது ரெண்டையும் C வச்சுக்கோங்க சிஏ பிசி சீனு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டும் ஆட் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி சிக்ஸ் இதான் கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட் அது கீழே ஏ ப்ளஸ் பி செவன்டீன் சி ப்ளஸ் இப்போ போய் சவுண்ட் பார்ட் ரெண்டுன்னு வச்சுக்கலாம் இது ப்ராக்கெட்டில் உங்கள் ஹின்ஸுக்காக இது எழுதியிருக்கேன் ஓகேங்களா டயக்ராம் போட்டுருக்காங்க டயக்ராம் போட்டு கொடுத்த குஷின்ல சவத் நீளம் மற்றும் அகலத்தை காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க நீளம் அப்படின்னா இது அகலம் அப்படின்னா இது எப்போவுமே அதிகமாக இருக்கிறது நீளம் குறைவாக இருக்கிறது அகலம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் சட்டி ஈக்குவல் டு செவன்டீன் ரெண்டு செவன்டீன் இதுவும் இதுவும் டுவெண்ட்டி சிக்ஸு இது சவன் பாட்டு ரெண்டுன்னு வச்சுட்டு சவன் பாடி ரெண்டுலேருந்து எக்ஸ் ஒய் ப்ளஸ்ஸு ஒய்ஜிட்டு ஈக்குவல் டு சிக்ஸு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ இது ரெண்டு என்னென்னு சொல்கிறோம் நாம் சி ப்ளஸ் சி அப்படின்னு சொல்கிறோம் என்னென்னு சொல்கிறோம் சி ப்ளஸ் சி சி ப்ளஸ் சி ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் ஓகே சி ப்ளஸ் டிசி அப்படின்னா டூ சி டூ சி ஈக்குவல் டுவெண்ட்டி சி ஈக்குவல் டுவெண்ட்டி சிக்ஸ் பை டூ சி ஈக்குவல் டு தேர்ட்டீன் ஓகேங்களா சிங்கிறது தேர்ட்டீன் அடுத்து நெக்ஸ்ட்டு செங்கோணமுக்கோணம் டபிள்யூ எக்ஸ் ஒய்யில் டபிள்யூ எக்ஸு ஒய்யில் இந்த செங்கோண முக்கோணம் எடுத்துக்கிறோம் டபுள்யூ எக்ஸு ஒய்யு இது நைன்டி டிகிரி இது இது என்னன்னு சொல்கிறோம் பின்னு சொல்கிறோம் இது ஏன்னு சொல்கிறோம் இது சீன்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு பித்தா வயசு என்ன சொல்கிறது ஒரு செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் இதுதான் கர்ணத்தின் வர்க்கம் அப்படின்னா சி ஸ்கொயர் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்கள் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்ட் செங்கோண முக்கோணத்தில் கர்ணத்தின் வர்க்கம் மற்ற இரண்டு பக்கங்கள் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டெப் இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு சி ஸ்கொயர்டு நம்ம சிங்கிறது என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் தேர்ட்டின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா சிங்கிறது என்ன பிடிச்சிருக்கோம் தேர்ட்டீன் அப்போ தேர்ட்டீன் ஸ்கொயர் நமக்கு தெரியும் ஃபார்ம்லா பாருங்கள் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி நமக்கு ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும் வேணும்னா இந்த ஃபார்ம்லாவில் இந்த மாதிரி மாற்றிக்கலாம் இதை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஓகேங்களா அப்போ நம்ம இந்த ஸ்டெப்புக்கு பதிலாக எப்படி எழுதிக்குவோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ஈக்குவல் டு தேர்ட்டின் ஸ்கொயர் இது உனக்கு ஹீன்ஸுக்காக நான் இருக்கேன் நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னா எவ்வளோ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே தெரியும் ஏ ப்ளஸ் பீனா பக்கங்களை கூட்டினீங்கன்னா பதினேழு ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஈக்குவல் டு தேர்ட்டின் ஸ்கொயர்னால் ஒன் சிக்ஸ்டி நைன் தேர்ட்டின் ஸ்கொயர்னால் ஒன் சிக்ஸ்டி நைன் அப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள் செவன்டீன் ஸ்கொயர் ஸ்கொயர்னா செவன்டீன் ஸ்கொயர்னால் டூ எயிட்டி நைன் டூ எயிட்டி நைன் டூ ஏபி ஈக்குவல் டு ஒன் சிக்ஸ்டி நைன் 289, எயிட்டி நைன் இந்த ஒன் நைன் இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் ஒன் சிக்ஸ்டி நைன் ஆயிடும் மைனஸ் டூ ஏபி இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் டூ ஏபி மாதிரிடும் அப்போ மைனஸ் பண்ணுங்கள் ஒன் டுவெண்ட்டி ஈக்குவல் டு டூ ஏபி ஏபி ஈக்குவல் டுவாக 60 பண்ணிங்கன்னா சிக்ஸ்டி ஈக்குவல் ஏபி சிக்ஸ்டி ஈக்குவல் ஏபி த்ரீன்னு வச்சுக்காங்க அப்புறம் இன்னொரு கின்ஸ் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் செவன்டீன் நமக்கு தெரியுமா அப்போ பி மட்டும் இந்த சைடு வச்சுனா செவன்டீன் மைனஸ் பி இந்த செவன்டீன் மைனஸ் பியை நம்ம என்ன பண்ணுவது இங்கே வந்து சப்ஷிஷன் பண்ணுங்கள் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சிக்ஸ்டி பிக்கு பதிலாக என்னென்னு கொடுக்குறேன் செவன்டீன் மைனஸ் ஏ ஏ இன்ட்டு செவன்டீன் மைனஸ் ஏ ஈக்குவல் டு சிக்ஸ்டி ஏ ஏ இன்ட்டு செவன்டீன் மைனஸ் ஏஇக்குவல் டு சிக்ஸ்டி அப்படின்னு கொடுத்துக்கலாம் ஏவால் மட்டும் பே பண்ணுங்கள் செவன்டீன் ஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சிக்ஸ்டி நெக்ஸ்ட்டு மைனஸால் மல்டிஃபை பண்ணிக்கோங்க இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப்ஸ் என்ன பண்ணுறீங்க மைனஸில் மல்டிஃபை பண்ணிங்கன்னா மைனஸ் செவன்டீன் ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சிக்ஸ்டி ஏ ஸ்கொயர் ஆல்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் செவன்டீன் ஏ ப்ளஸ் சிக்ஸ்டி ஈக்குவல் டு ஜீரோ இதை காரணிப்படுத்துகிறோம் காரணிப்படுத்தினீங்கன்னா பெருக்குன்னா அறுபது கூட்டினா ஏழுனா பன்னெண்டேழு பன்னெண்டி அறுபது ஓகேங்களா அப்போ ஏ மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் டுவெல் இந்த ஸ்டெப் என்ன வரும் ஏ மைனஸ் டுவல் ஓகேங்களா ஏ மைனஸ் டுவல் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது ஏ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் ரைட் சைடு போனால் ஏ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு இங்கே ஒரு ஸ்டெப் ரைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துக்கு ஏ மைனஸ் ஃபைவ் ஈக்குவல் டு ஜீரோ ஏ மைனஸ் டுவல் ஈக்குவல் டு ஜீரோ அடுத்தது மைனஸ் ஃபைவ் ஜீரோ அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஃபைவ் மைனஸ் டுவல் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் டுவெல் ஏ ஈக்குவல் டு ஃபைவ் ஆர் டுவல் அடுத்து ஏ ஈ ஈ ஈ ஈக்குவல் டு ஃபைவ்ன்ட்டு ஈக்குவேஷன் த்ரீயில் சஜஷன் பண்ணுங்கள் ஏ ஈக்குவல் டு ஃபைவ்ன்ட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா என்னாகும் பாருங்கள் பி ஈக்குவல் டு சிக்ஸ்டி டிவைட் பை ஃபைவ் டுவெல் அடுத்து ஏ ஈக்குவல் டுவெல் அப்படின்னு ஈக்குவேஷன் த்ரீயில் கொடுத்திங்கன்னா பி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஓகே எப்போவுமே லென்த்தியாக இருக்கிறது செவ்வகத்தின் நீளம் வந்து டுவெல் மீட்டர் அகலம் வந்து குறைவாக இருக்கிறது ஃபைவ் மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா செவ்வகத்தின் நீளம் டுவெல் மீட்டர் அகலம் ஃபைவ் மீட்டர் அப்படின்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சுக்கிட்டு இன்னும் திரும்ப ரீகால் பண்ணுறேன் கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சுக்கிட்டு நம்ம ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்காங்க அந்த ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து சி கண்டுபிடிங்க மறுபடியும் பெத்தக தீரத்தை யூஸ் பண்ணுறேன் பெத்தக தீரத்தை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஏபியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா ஏபி கொண்டி சிக்ஸ்டி இப்போ மீண்டும் ஈக்குவேஷன் டூலேருந்து ஈக்குவேஷன் ஒன்லேருந்து இந்த ஸ்டெப்ஸ் ஈக்குவேஷன் ஒன்லேருந்து ஸ்டெப்ஸ் கொண்டு வரோம் கொண்டு வந்துட்டு ஏவட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம் அடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சி ஓகேங்களா மு செவகத்தோட நீளம் அகலம் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே தட்ஸ் ஆல்